என்ன சொன்னது சாதி இல்லைன்னு? இந்த ஊர்ல இருக்கணும்னா சாதிக்கு கட்டுப்படணும், இல்லன்னா வெளியே போங்க. தண்ணி கொடுத்த ஒரு பொம்பளை ஊர்க்கடத்துல தண்ணி எடுத்தா அவளை அடிக்கிற ஜாதி எப்படியா மேல் ஜாதி ஆகும்? இதெல்லாம் என்னயா பஞ்சாயத்து? அதான் கீழ் ஜாதி கண்ணீர் செயலே இருக்குல்ல, அங்க போகாம எங்க இடத்துல என்ன பண்ணதாய் செய்வோம்? பையலையும் வீட்லயும் உழைக்கிறதுக்கு மட்டும் ஜாதி வித்தியாசம் இல்லையா? உன் பிரச்சாரம்லாம் நம்ம ஊர்ல எடுபடாது, வாயை மூடிட்டு போகடா. பிச்சைக்கார பையலுக்கு சோறு போட்டு வேலை கத்து கொடுத்தத மறந்துட்டு என்ன குதிக்கிறியா? கதவு முன்னியா மன்னன குத்து தெரியாததுல ஆத்துக்கு அந்த பக்கம் 500 ஏக்கர் நிலத்துல உங்க சாதிக்கு தனியா குடியிருப்பு கட்டித்தரோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையா
பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. ரொம்ப பயன்படுத்துறாங்க. எல்லாரும் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கணக்கு பிள்ளை செத்துப்பான கல்யாணம் வேணாம். அதான் பயந்து ஓடுறீங்களா? இன்னைக்கு இந்திராவுக்கு பட்டம் கட்டுறாங்க. கல்யாண சடங்கெல்லாம் பின்னாலதான். பட்டம் கட்டுறாங்களா? போன ஜென்மத்துல நீங்க ராஜா மகளா பிறந்தவங்க தெரியுமா? தெரியும். 100 யானை, 1000 குதிரை, அரண்மனை பல்லக்கு எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ராட்சச ராஜா வந்து எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போயிட்டான். அதனால இன்னைக்கு உங்களுக்கு பட்டம் கட்டி ராணி ஆக்கி அந்த ராட்சசன் ஊருக்கு போய் அவனை கூத்தி. என்ன கணக்கு? குழந்தை கிட்ட கத்தி கொலன்னு பேசிக்கிட்டு விளையாட்டு. அவர் சொல்லத்த நம்பாத. இங்க ராசாவும் இல்ல, ராணியும் இல்ல, எல்லாரும் சமம் தான். நான் சொல்றவா. இப்ப என்னன்னா, என் பிள்ளைக்கு 6வது பிறந்த நாளாம். இன்னைக்கு பார்த்து கிரகணம் பிடிச்சிருக்கு. என் புள்ள மேல எந்த தோஷம் பற்றக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கிட்டு இந்த பட்டத்தை கட்ட போறாங்க. வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நேரம் இருக்குல்ல, நல்ல புத்திசாலியா பாத்து வச்சிருக்காரு ஐயா. நம்ம தியாகுதான் 10 வருஷம் போட்டோம் பாரு, தடபுடா செஞ்சிருவாங்க. கும்புறங்க. மரக்கடை பெரியவர் வீட்டுக்கு ஐயா வரணும். எங்க தாத்தா இன்ன பொழுது கலப்பாருன்னு தெரியல, ஐயா மன்னிக்கணும். தள்ளு 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 வாங்கயா. ஐயா நாராயணசாமி ஐயா, யார் வந்திருக்கா பாருங்க. சேது, சேதுபதி, தெரியுதா? ஒரு வாரமா மூச்சு பேச்சு இல்லையா, கருக்கல திடீர்னு உங்க பேரை சொல்லிச்சு. மனசுல குறை இருக்கு, நீங்க தான் கேட்கணும். ஏதோ குறையாம இல்ல என்ன? வந்த ஊரா, எல்லாத்தையும் உதறி போட்டு வந்து 6 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை பத்தி என்ன நினைப்பு? ஐயா இதான் நம்ம ஊரு, இதான் நம்ம மண்ணு. ரத்தம் குடிக்கிற அந்த சாதிக்காரங்க நமக்கு வேணாம். அவ்வளவுதானே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன ஏதெல்லாம், அமைதியா இருங்க. உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்கும்? வருது. தாத்தா என்ன சொன்னாங்க? பெரியவர் அக்கறையில அந்த ஊர்லதான் அடக்க முடியும் கேட்டுக்கிறாரு. அது எப்படிங்க முடியும் சாமி? வில்லங்க முடியாது. எங்க தாத்தா முடிப்பட்டார், நீ யாரியா நடுவுல? அறிவுகட்ட பயில, உனக்கு தெரியாது, சொல்லாத. அவசரப்படாதீங்க, இது நல்லதுக்கு இல்ல. அதெல்லாம் இல்ல, அங்கிட்டு தான் நடக்கணும். அங்கிட்டு தான் நடக்கணும்னா ஒண்ணு இல்ல, ரெண்டு பேரை இறக்கிடும். உனியை சேர்த்து தேட்ட அறிவு கிட்ட போயில. அந்த ஊரு போய் கால வச்சா உன்னை சும்மா விட்டுருவாங்களா? வாய மூடு. உள்ள போய் பெரியவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னத்த சொல்ல? 90 வயசு பெரியவர் நம்ம மேல நம்பிக்கை வச்சு கேக்குறாரு. தன்னை அங்கதான் எரிக்கணும், எல்லாம் தங்கிட்ட வேகாதுங்கிறாரு. வேணும், நான் போய் சொல்றேன். மறைஞ்சிருக்காங்க நான் கோலைங்க. உங்க கடைசி ஆசையங்களால நிறைவேற்ற முடியாதுங்க. உப்பு போட்டு சாப்பிடல நாமெல்லாம். இல்லைங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் 6 வருஷம். மாடத்தை கட்டி எல்லோ, மாடத்தை கட்டி எல்லோ,
தம்பி சவுந்தரம் சேதாந்தூருக்கு போதாம்ல, அங்கிட்ட போய்தான் ஆகணுங்கிறீங்களா? என்னைக்கும் இல்லாம என்ன படபடன்னு வருது. துண்டு கட்டிக்கல. அப்பாக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்கம்மா. வேடிக்கைடா சொல்றல போங்க. ஊரு சுடுகடை இல்லப்பா, கண்ட உணதெல்லாம் கொண்டு வந்து போடுறதுக்கு மறுபடியும் எங்க ஊர் ஆளுங்களை தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் போனமாதான் அனுப்புவாங்க. உசுரோட ஊர் போய் சேருங்க. என்ன நீ பாட்டு பேச போறீங்க? பேசிட்டு போறேன். உங்க தாத்தா தானே அந்த கிழவன். போ அப்படி சுத்தி போடாடே, ஊருக்குள்ள கால வச்சிடாத. ஐயோ கோபம் தெரியல.
கழுத்தை மூடட்டுமா? வேணும் புள்ள, எந்திரிச்சிரு. எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது. பொய் சொல்ற, உள்ளார நடுக்கும். அச்சிப்பா, இருட்டி நான் பயப்பட மாட்டேன். மாரிமுத்து, போனாய் மோப்பு முடிக்கும், பொம்பளைனா கடிக்கும்ன்றேன். நீ என்ன சொல்ற? பாத்தி, என்ன ஒண்ணும் கடிக்காது. 200 என்ன நோனி, அப்பதான் நான் தூக்கும். அவனுக்கு மட்டும் 100, பொம்பளை உனக்கு ஏண்டா 200? உன்னால முடியாது இந்த ஏஞ்சிரு. அவனால முடிஞ்சிச்சுனா என்னாலயே முடியும். நீங்களா போங்க. சும்மா தூக்கி வந்து வா. பூச்சி
உச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம், பாரம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம், பூமி தொடர்ந்து கிடக்கு திக்கும் பரவட்டும் மண்டப்பூக்கள் மலரட்டும் மனங்கள் இன்னும் விரியட்டும் இன்பக்காற்று வீசட்டும் எட்டு திக்கும் பரவட்டும் மண்டப்பூக்கள் மலரட்டும் மனங்கள் இன்னும் விரியட்டும் குற்றம் குற்றம் எரியட்டும் சுற்றம் சுற்றம் வாழட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் கட்டு வளரட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் கட்டு வளரட்டும் சங்கீதம் தெரிஞ்சவரு ரசனக்காரு இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி ஆய திறந்து பாராட்டலையாம் அந்த புள்ள மூலையில உட்கார்ந்துருக்கு உங்களை தான் சொல்றேன் ஐயோ சாமி ராசா என்னாச்சு தப்பா பேசிட்டனா இந்த பாட்டா பிடிக்கலையா பிடிச்சிருக்கா வாய் திறந்து சொல்லுங்க உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ராவோட ராவா இந்த ஊருக்கு ஓடி வந்தோம் பிச்சைக்காரங்க மாதிரி கீழ்ஜாதிக்காரங்கன்னு நாய விரட்டின மாதிரி விரட்டி அடிச்சானுங்க ஐயா காசை வேணா சொத்த வேணான்னு உசுரை பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோம் இப்ப கண்ண முன்னால தெரியுது ஆத்துல மாடுங்க மனுஷங்க குழந்தைங்கன்னு எவன் பேர் பாரு இன்னைக்கு நமக்குன்னு பூமி வீடு மழை பஞ்சம் சாவு பரப்பு எல்லாம் நமக்கு என்ன இன்னைக்கு அந்த குழந்தைங்க எப்படி படிச்சு பாத்தியா இனிமே பயம் இல்ல அச்சம் இல்ல சந்தோஷம் வீரம்னு அது தாண்டி சுதந்திரம் பெரியவங்க நாம மார்த்தட்டி சொல்லிக்கிட்டுல சுதந்திரம் பச்சை பிள்ளைங்க அதுங்க சொல்லுதுங்க ஐயா இதுதான் விடுதலை இதுதான் எதிர்காலம்னு சொல்லாம சொல்லுதுங்க அந்த பிள்ளைங்களை பாட்டு பிடிக்க வச்சதாரு உங்க பொண்ணு தானே அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அட என்னத்தை நான் சொல்ல வாய திறந்த வார்த்தை வரல கண்ணுல தண்ணி தான் பொங்கிட்டு வருது சும்மா போ புள்ள என்னதான் சொன்னாலும் அவதானே இதெல்லாம் உன் பொண்ணு தலை மேல ஒரு கிரீடத்தை வச்சு என் பொண்ணே என் ஜென்மசாபல் அடைஞ்சு போச்சு உன்னை பெற்றதுனால என்ன சொல்றேன் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எல்லாம் கிரீட்டல்ல எல்லாம் கிரீட்ட எல்லாம் கிரீட்ட எல்லாம் கிரீட்ட அஞ்சு முகம் தெரியுதுக்கா மறுபடி தலை அசக்காத மறுபடி ஒரு தடவை விவரிச்சு சொல்ல பஞ்சர மீன நல்ல கழுவி மஞ்ச தடவி புளி ஒரு பாக்கணும் அத கேக்கல நம்ம கதைய சொல்லுமா எந்த கதைய உன் கல்யாண கதையத அப்பா எப்படி பிருத்திவிராஜன் கணக்கு அவனை தூக்கிட்டு போய் கல்யாணம் கட்டிக்கிட்டாரு அந்த கதைய என்ன பிள்ளை நீ 16 வருஷமா இதையா தினைக்கும் கேக்குறிய கேட்டு கேட்டு உனக்கு மறுத்து போல அது எப்படி மறுத்து போகும் என்ன கதை அது ஆமா நீயும் சொல்லுமா இஷ்டமில்லாத கல்யாணத்துக்காக ஜோடிச்சாக மாலைய போட்டாக பொங்கிட்டு கண்ணுல வந்த தண்ணிய தொடச்சுக்கிட்டே என் கல்யாண சேலையோட பச்சை கரையில உன் கல்யாண சேலை அரக்கு கோவர் கரை உடல்தான் பச்சை கட்டம் உனக்கு தான் நெட்டுவா தெரியுது அப்புறம் ஏண்டி அம்மா பாதி கதையில விட்டுட்டு போறீல நாயமா அடுப்புல குழம்புடி உப்பு போடல நாள் உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கலாம் கோவமாவது குறையும் நீ இங்கிட்டு வா கதைய சொல்லு இஷ்டமில்லாதவன் பக்கத்துல உட்கார்ந்தேன் மனச கல்லாகிட்டு கழுத்த நீட்டுறேன் வாசல்ல சத்தம் பாக்குறேன் திமு திமுன்னு ஆளுங்க பின்னால பார்த்தா அப்பா நிக்கிறாரு ராஜா மாதிரி நிக்கிறாரு நேரம் வந்து சொன்னாரு எந்திரிச்சு வாப்புல நம்ம வீட்டுக்கு போலாம்னு
மாலை அத்தெரிஞ்சிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டேன். ஐயா, கல்யாணத்துக்கு முன்னால ஆம்பளை கையை பிடிக்கலாமா? அடி போடி, ஒரு பையா தடுக்க முடியலையே. என்ன வண்டியில ஏத்துக்கிட்டு சவுக்கு எடுத்தாரு. அது கூட பயத்துல நாலு கால் பச்சளை பறக்குது. ஆமா, எல்லாம் சொல்றியம்மா, ஆனா உன்ன நீ கல்யாணம் கட்டிக்க பார்த்தவர் மாத்திரம் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அந்த ஊருக்காரரா? நமக்கு பகையாளியா? இப்ப கல்யாண வயசு எனக்கும் உங்க ஆத்தாளுக்கும் இல்ல, உனக்கு தான். எந்திரிச்சு வா. பழைய கதை அப்படியே இருக்கட்டும், முதல்ல நம்ம கதையை பாக்கலாம். நமக்குன்னு பாத்து வச்சிருக்க மாப்பிள்ள வக்கீல் படிப்பு முடிச்சிட்டு நாளைக்கு காலைல ஊருக்கு வராருல்ல, கல்யாணத்தை எப்பங்க வச்சுக்கலாம்? நாளைக்கு மறுநாளே வச்சுக்கலாமா? என்ன பதில காணோம்? ஒரு 30 வருஷம் கழிச்சு வச்சுக்க சொல்லுங்களேன். என்ன விட நல்லா பாட்டு படிக்கிறது? ஓட்டக்கார மாறி முத்து, ஓட்டவாய் மாறி முத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, அரிசி கட்ட ஐயாவு பொண்ணு, அப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு, ஜவுளி விக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா, பழைய பாக்கி இருக்குதா, மனசு துடிக்குதா, பழைய பாக்கி இருக்குதா, பைய மனசு துடிக்குதா, பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டிக்காடு கசந்திடுமா, பள்ளிக்கூட நினைப்பிருக்கே பாவி மனம் மறந்திடுமா, பட்டு பாவாடைக்கு நெஞ்சு துடிக்குது, ரெட்ட ஜட இன்னும் கண்ணில் மீதக்குது, ஓட்டக்கார மாறி முத்து, ஒட்டவாய் மாறி முத்து, உருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, அரிசி கட்ட ஐயாவு பொண்ணு, அப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு, எவ்வளவு பிக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா. மேல் படிப்பு படிக்க போனா மேற்கொண்டு என்ன ஆனா, மொத்தத்துல 3 மார்க்கில் ஃபெயிலானா, ஒல்லிக்குச்சி ராஜமீனா, ஓடி போனா என்ன ஆனா, பூசணிக்க பயிர் வாங்கி திரும்பி வந்தாளே, ஓட்டக்கார மாறி முத்து, ஒட்டபாயி மாறி முத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, அட அரிசி கட்ட ஐயாவு பொண்ணு, அப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு, ஜபிள் பிக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா. சாதி செண்ட கலவரத்துல ரெண்டாச்சு ரெண்டாச்சு, மேல தெரு கருப்பையாவும் கீழே தெரு செவத்தம்மாளும், சோளக்கட்டு மூலையில ஜோடி சேர்ந்த கதை என்னாச்சு, மூத்த பொண்ணு வயசுக்கு தான் வந்தாச்சு வந்தாச்சு, மத்த கதை எனக்கு எதுக்கு, எங்க குருவி எப்படி இருக்கு, தாவிச்செல்லும் குருவி இன்னைக்கு தான் வந்து போட்டிருக்கு, ஓட்டக்கார மாறி முத்து, ஓட்டவாய் மாறி முத்து, வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, அரிசி கட்ட ஐயாவு பொண்ணு, அப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு, ஜவுளி பிக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா, பழைய பாக்கி இருக்குதா, அட பைய மனசு துடிக்குதா, பழைய
பழைய பாஜி இருக்குதா, பையன் மனசு துடிக்குதா, பட்டணத்து ஸ்டைல கண்டா, பட்டிக்காடு கசந்திடுமா, வண்டி கூட நினைப்பிருக்கே பாவி மனம் மறந்திடுமா, பட்டு பாவாடைக்கு நெஞ்சு துடிக்குது, ரெட்ட ஜட இன்னும் கண்ணி மிதக்குது, ஒட்டக்கார மாறி முத்து, ஒட்ட வாய் மாறி முத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, பொண்ணு அப்பக்காரி என்னம்ம பொண்ணு, ஜவுளி விற்கும் மாணிக்கம் பொண்ணு, சௌக்கியமா வாங்க வக்கீல. பட்டணத்துக்கு படிக்கதான் போனீங்களா இல்ல கூத்துல வேஷம் கட்ட போனீங்களா? ஏய் சௌந்தரம், உன் வக்கீல வந்து பாரு, நல்ல கோமாளி வேஷம் போட்டு வந்திருக்காரு. நல்ல முத்து, தம்பி எல்லோரும் மேல வக்கீல் தான் கூப்பிடணும். ஆபா அக்கருக்கு போய் வக்கீல் ஒன்னு அவன் காலையை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே ஊர் பிரச்சனை எல்லாம் நீதாம்மா பாத்துக்கணும். எங்க அவன் சித்தப்பா, அந்த கணக்கு பிள்ளை கூப்பிடியா? என்ன தம்பி இம்பூட்ட மிளிஞ்சு போயிட்ட, எலும்பு எல்லாம் தெரியுது. எலும்பு தெரியுதான், நல்ல பூசணிக்கா மாதிரி வந்திருக்கான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியுது, அவங்களுக்கு எல்லாம் பொறாம சமையல் ஆயிடுச்சா? சாப்பிடுறேன் பாரு. முடியுமா? முடியும் 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 முடியாது முடியாது. எப்படி குளிருது? யாரும் பார்க்கலையா? முடியுமா? தண்ணி ரொம்ப குளிருதா? உங்க வளப்பு பிள்ள பட்டணத்துல இருந்து வந்து செய்யற முத நல்ல காரியம், திருட்டு பீடி. அங்க என்ன குசு குசுன்னு? ஒண்ணும் இல்ல, இது வேற கணக்கு. நல்லா வாங்கிடுங்க. ஒரு பாக்கெட் தான் கொண்டு வந்தியா, மத்ததெல்லாம் எங்க? அதேதான் சொல்ல வர, புரிஞ்சா? சரி, அவங்க இஷ்டப்படி கல்யாணம் கட்டி வச்சிட்டாங்கன்னா நீ என்கிட்ட மாட்டிக்குவ, நான் அந்த கிராமத்துல மாட்டிக்குவேன். இதெல்லாம் நானே ஐயா கிட்ட தைரியமா சொல்லிடுவேன். ஆனா நீ சொல்லிடு ஐயா. இப்போல அப்புறம் இந்த பாரு, உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கும் இந்த கல்யாணம் வேண்டாம், அம்புடுதானே? அவ்வளவுதான் என் ராசாத்தி. ஐயா இங்க பாருங்க, மேரியோ ஜூலியோ என்னென்ன சொல்றாரு. நில, ஏய் ராசாத்தியா, ராட்சசி, பேய், பிசாசு, நில. நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே, வந்தாடுது ஆடு பாடு. வீடியோ அப்புறம் குடிச்சுக்கலாம், முதல்ல தோணி எடுங்க.
நான் போற கடையை நல்லபடியா நடந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட்ட குலியாக்கும். ஏய் அறிவிலிங்களா, எங்க இந்திராதா டவுன் காலேஜுக்கு இங்கிலீஷ் படிக்க போகிறோய். டேக் த தோனி சிவ மரேன். அண்ணா நீங்க வேற, முதல்ல காலேஜ்ல இடம் கிடைக்குமான்னு தெரியலையே. ஓ காட், இந்த கூத்த கேட்டீங்களா, இவங்களுக்கே காலேஜ்ல இடம் கிடைக்கலனா அந்த காலேஜே கொளுத்திட மாட்டோம். என்ன பேசுது, ரெண்டு நாள்ல வாத்திச்சிய கீழே தள்ளிட்டு பெரும கையில எடுத்துட மாட்டீங்க. ஆமா நிறுத்துங்க, தோனிய நிறுத்துங்க, காலேஜ் போன நேரம் ஆச்சு, நிறுத்துங்க. யார் அது, பொண்ணு அழகா இருக்கே. நிறுத்துங்க நிறுத்துங்க. வேண்டாம், அந்த ஊர் பொண்ணு நிறுத்தாதீங்க. டா கண்ணு படகு சொன்னா கேளு, பொம்பளைன்னு பாக்காத சண்டைக்கார ஊர் பொண்ணு, நேரா போ. என்னண்ணா அப்படியே போறீங்க? டா படகு செவிட்டு படகு, பொம்பளைய பார்த்ததும் திரும்பறியே. டா சு டா டா நில்லு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. நான் வேணா கீழே இறங்கி தள்ளவா? எங்க டவுன் கோயிங், இவங்களும் அங்கிட்டு தான் போறாங்க. ரெண்டு பேரும் ஒரே காலேஜா? பேசாதீங்க, உங்க கூட பேசக்கூடாது, ஏன்னா நீங்க அந்த ஊர்க்கார புள்ள இல்ல, பொண்ணு போட்டுருவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், இல்ல என் பர்சனாலிட்டிய பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்க வந்தேன். ரெண்டு பேரும் தள்ளி தள்ளியா போங்க, தோழிகள் நினைச்சுக்க போறாங்க. ஏய் பிச்சமுத்து, அங்கிருந்தா கசமுசா, அதுவும் அந்த ஊர் பொண்ணு கூட, மேல் சாதிக்கார பயலுக கண்ணில பட்டை தோலை உரிச்சு போடுவானுங்க, உரிச்சு போடா ஊரை பாக்க. காதல் பண்றீங்களா காதல்? டேய் டேய் புரா, டேய் டேய் பிச்சமுத்து, டேய் சொன்னா கேளுடா. ஏய் தமிழே தமிழே, அரசே நில்லுப்பா, பாப்பா அப்படியே போற. வெயிட்டிஸ், ஆடி ஜூன் ஒரு நாள் ரெண்டு ஊர் ஒண்ணா சேரத்தான் போகுது பாரு. அப்படி எல்லாம் நடக்காது. நடக்கும் நடக்கும். Excuse me. சார், டிகிரி அப்ளிகேஷன். ரெண்டு பேருக்கும் ஒரே கோர்ஸ், ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச், பக்கத்து பக்கத்துல இடம் கிடைக்குமா? எஃப்சி சார், சான்ஸ் இருக்கா? கோயிந்தா கோயிந்தா. அலைவெறி காட பத்தியா? அது பாஸே ஆகல. அம்மா அங்கட்டு போகாதீங்க, ஆபத்து. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ரெண்டு ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க அப்பாவோட ஆளுங்க 10 பேர் கத்தியோட அந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. எங்க ஊர் ஆளுங்க வந்து ஒரே சண்டை, எல்லாம் உங்களால. எல்லாரும் நேரா இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. சும்மா நின்னு இருந்தா எப்படி? இந்த இந்திரா இப்ப நான் என்ன செய்ய? என் கைய புடிச்சுக்கங்க. நீங்க சத்யாவை குறுக்கு வழியா கூட்டி போற. நீ வா உள்ள. மேது வந்தியாகோ. பாய் போடு. என்ன செய்யற நீ? கெட்டவன் கிட்ட உன்ன காப்பாத்துற போய் சொல்றல்ல? இல்ல மூச், இங்க இரு, நானே பாத்துட்டு வரேன், ஒளிஞ்சுக்க. மூச்சு மூச்சு விட கூடாது, அசைய கூடாது, அப்படியே இருக்கணும். தியாகு தியாகு தியாகு, எங்க போயிட்ட நீ தியாகு? மாறஞ்சல ராவட ராவ பந்தல் போடுறாங்க,
யாரு கல்யாணம் உனக்கா? போதியாக, எனக்கு கண்ணமெல்லாம் செவந்து போச்சு. மந்திரி வராங்களா, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்டுறாங்களா? அதான் ஐயா பந்தல பாருங்க, கிழக்கு பக்கம் கோணிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி கட்டி வச்சா நாளைக்கு அடிக்கல் நாட்ட வர மந்திரியும் ஆஸ்பத்திரியை போன கோணலாம் கட்டி வச்சிருவாரு. அப்புறம் இங்க பிறக்கிற குழந்தைங்களா போனா இங்கேயே பிறக்க போகுது. யாருக்கிட்ட பேசுற? நம்ம சேதுபதி ஐயா கிட்ட தான். அவர் கண்ணில் படக்கூடாது, இவ்வளவு தூரம் வந்து சிகரெட் பிடிக்கிறேன். நீ ஒருத்தன் அடி ஆத்தி மறந்து விட்டானே. சேதுபதி ஐயா தியாகம் இங்க வரவும் இல்லைங்க, சிகரெட்டும் பிடிக்கலீங்க. ஒழிச்சு 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 வைக்கோ. யாக யாக அங்க பாரு, யாரோ அக்கறைக்கு பதுங்கி பதுங்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் காரப்பைய தானே கையில பொட்டி வச்சிருக்கான். ஆமா நம்ம பிச்சை முத்து தான், எதுக்கு பொட்டியோட போறான்? நின்னுட்டானே. ஐயோ ஒரு பொண்ணு வேற வருது, ஒருவேளை அவன் தங்கச்சியா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா தங்கச்சி பக்கத்தான் பதுங்கி பதுங்கி வரானாக்கும். இது ஏதோ கசமுசா. ஆமா ஐயோ கிட்ட வராங்களே ரெண்டு பேரும். ஐயா கைய புடிச்சிட்டான். ஐயோ தியாகு ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிக்கிறாங்களே, இப்ப என்ன பண்றது தியாகு? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கே. ரெண்டு பேரும் ஓடி போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமா போறாங்க. ஏய் மேல் ஜாதி கீழ் ஜாதி நில்லுங்கடா. உங்க ரெண்டு ஊருக்கும் இல்லாத தைரியம் அந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த ஒரு பையனுக்கும் இருக்கு, அவங்க இஷ்டம், உனக்கு என்ன? ஐயோ இது வேற சாதி அது வேற சாதி. எப்படா நீ உன் ஜாதியோ? தியாகு நான் ஓடி போய் பிடிச்சிடவா? கொண்டுடுவேன். ஐயோ ஐயோ ஓடி போகாதீங்க, கல்யாணம் கட்டிக்காதீங்க, ரொம்ப தப்பு, அப்புறம் ஊர் தலைவர் ஆயிரும். ஒரு கல்யாணத்தால ரெண்டு கிராமத்து பகையும் தீந்துரும்னு உறுதியா சொல்றியா? ஆமா உறுதியா தான் சொல்றேன். ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்தா ரெண்டு கிராமமும் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு ஆரம்பம். சரி நான் இறங்கி வரேன். என் குடும்ப கௌரவம் சாதி கட்டுப்பாடு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கி வரேன். இந்த சேது நீ என் சாதிக்காரன் இல்ல, உன் சம்சாரம் என் சாதி. சரி அதை விடு தம்பி, வாராஜா வா. என் மூத்த புள்ள இவனுக்கு பொண்ணை கட்டி கொடு. உங்க ஊர் பொண்ணு எங்க ஊர் பையனும் குடும்பம் நடத்தட்டும், ரெண்டு ஊர் ஒன்னா சேர்றதுக்கு நீ சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். 18 வருஷம் பகை தீர்த்தலாம், வாக்கு கொடு. நான் சத்தியம் பண்ணியா என் பிள்ளை தான் மானு ஓடி போச்சுன்னா நீங்களும் உங்க பிள்ளைய சாதி விட்டு கொடுக்கணும். சேர்த்து சொன்னேன்னு கேக்கல? ஊர் ஒன்னா ஆகணும்னா தனிப்பட்ட மனுஷன் முக்கியம் இல்ல, புள்ளக்குட்டி முக்கியம் இல்லன்னு அந்த பக்கம் பதிலே காணாம எப்படியா வரும்? எப்படி வரும்? ஊருக்கு மட்டும் தான் உபதேசம். அவனுக்கு சனங்க முக்கியம் இல்ல, ஊர் முக்கியம் இல்ல, எல்லாம் வெளி வேஷம். சும்மா வார்த்தை விடாதீங்க. அப்ப சொல்ல சொல்றான் நல்ல ஆம்பளை கிட்ட சொல்ல சொல்ற. 18 வருஷம் பகையை தீர்த்துக்கிறதுக்கு என் பொண்ணு தரேன்னு சொல்ல சொல்றான். நான் தயார், அவன் தயாரா? Thank you.
சத்தியம் பண்ணி கொடு. நல்ல பாம்பு மாதிரி ஊருக்குள்ள நுழைஞ்சி நம்ம வாயில இருந்தே பாக்க புடிங்கிட்டு போயிட்டானே. சரி, இவர் பாக்க கொடுக்கலாமா? நீ சொல்லாதது நியாயமா? உன்னை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்து தாலி கட்டினவர் இந்த ஐயா. உன்னை மகராணி மாதிரி நடத்தி விட்டு நீ பத்த புள்ளி அதே நரகத்துல தள்ளுறது என்ன நியாயங்கிற? நீ வாமா, நான் 4 வாரத்தை கேட்காம விட மாட்டேன். பொம்பளைய மதிக்கிறவர் நீங்க, நீங்க இப்படி செய்யலாமா? இந்த பச்சை புள்ள முகத்தை பார்த்து சொல்லுங்க, இதை பலி கொடுத்துட்டு ஊரு சமாதானமா இருக்க முடியுமா? முதல்ல பெத்த பொண்ணுக்கு நல்ல தகப்பா இருக்கியா? வேண்டாம் சித்தப்பா. அப்புறம் தான் ஊருக்கு நல்லவன். கை விடுங்க சித்தப்பா. நீ சும்மா இருமா, இந்த ஆள் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி போறீங்களா இல்லையா? கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில் நிலாகாகிறது நேரம் தேய்கிறது யாரும் சிக்கவில்லை. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். லோன் விஷயம் எப்படி? தயக்கப்படாம கேளுங்க, அதுக்கு தானே அரசாங்கம் இருக்கிறது. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலையே படாதீங்க. நல்லதுங்க. எங்களுக்கு உங்ககிட்ட ஆக வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. என்ன சொல்லுங்க. நேரம் வரும்போது நானே வந்து கேக்குறேன், மாட்டேன்னு சொல்லாம செய்து விடுங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நல்லது எதுனாலும் நான் இருக்கேன். ஐயா கோட்டை மாறு, பக்கத்தூர் பெரியவருங்க. ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, ரொம்ப சின்னவன். அந்த மலை கொடுப்பா, மலை கொடு. என்ன ஒரு 500 ஏக்கர், 1000 பேர் பின்னாடி இருக்கான். கை தட்டுப்பா. என்ன செய்யுது ஐயாட்ட? நம்மளை பத்தி சொல்லலையா? உன்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? மந்திரியா வந்ததே என்ன மட்டும் சொல்லல, அதனால என்ன? நம்ம வீட்டு கல்யாணத்தை ஐயா தலைமையில நடத்திட்டா போச்சு. என்ன செய்யுது பத்தி? அது சேது நானும் சம்மந்தி போறோம்ல, அவர் போனாதான் நம்ம பையன் கட்டிக்க போறோம். கலப்பு திரும்பணும்ல, ஒரு தமாசு கேட்டீங்களா? இந்த ஆஸ்பத்திரிய நம்ம ஊர்லதான் முதல்ல கட்டணும், ஆனா இந்த ஊர்ல கட்டுறீங்க, அதனால என்ன? நோஞ்சாம் பிள்ளை தானே, சத்துணவு கொடுக்கணும், அப்படி எடுத்துட்டு போறோம். ஒரு சின்ன வேண்டுகோள். டேய், அந்த போட்டோக்காரன் கொடுப்பா.
என் பிள்ளையும் வருங்கால மருமகளும் உங்களோட போட்டோ எடுத்துக்கணும். சரி அப்படி தள்ளி நில்லு, பின்னாடி போ. கண்ணே வாமா, வா வாமா, நல்லா ஒட்டி நின்னு, ஒட்டி நில்லு, சிரிச்ச மாதிரி கொடுங்க. இந்த மாலை கொடுற கோவில் துப்பு குத்த கணக்கு பத்திரம் சித்தப்பா பாத்துக்குவாரு. இந்த ஆஸ்பத்திரி நல்ல பத்திரம், ஊர் பேர்ல மாத்தணும். பக்கியில பாக்கணும்னா டவுன்ல என் ஃப்ரெண்டு தீனுதயாள் கிட்ட போற வழியில சொல்லிட்டு போறேன். இந்த வக்கீல பாக்கணும்னா உங்களை ஊரை விட்டு போகாதீங்க. இங்க இருந்து உரிமையோட சொல்ல வார்த்தை எனக்கு வரல. நான் நினைக்கிற போல எதுவும் என்ன நடக்கிறதா தெரியல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மேற்கொண்டு போயிடுங்க. அப்புறம் அந்த கையெழுத்து இருமா, சொல்றது கேளு. என்ன இது, விடுங்க. தடுத்தேன், கேட்காம வந்துடுச்சு. என் கழுத்துல தாலி இல்ல, ஒருத்தனுக்கு தான் பெத்தேன். அவங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன். பொண்டாட்டிக்கிற உரிமை ஒண்ணுதான் கொடுக்கல. மூணு வேளை சாப்பாடு போட்டாக, கட்ட துணியும் வாங்கி கொடுத்தாக. இன்னைக்கு அதுக்கும் உங்களால மோசம் வந்துருச்சு ஐயா. என் வாழ்க்கை பிடிங்க உங்க பிள்ளை கொடுக்க பாக்குறீங்களே. இந்த குழந்தையோட அப்பனுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறேன்னு வா கொடுத்துருக்கீங்க. அந்த ஊர்ல நியாயம் கேட்டா காசு கொடுத்து போங்கிறாங்க. நீங்க நல்லவரு, நீங்க தான் என் பிள்ளைக்கு வழி சொல்லணும். நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்ல. எதை வச்சு நீ சொல்லத்தை நான் நம்புறது? அந்த சாமி சாச்சி, என் புள்ள சாச்சி, வேற என்ன சொல்ல முடியும்? அந்த பட்டச்சால நீ சொல்றதெல்லாம் நெசம் இல்ல. நான் சொல்ல வரலமா, எல்லாம் எதார்த்தமாவே இருக்கலாம். ஆனா முகம் தெரியாத பொம்பளை பேச்ச வச்சு ஊ சமாதானத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சத்தியம் பண்ணி கொடுத்துட்டமா, அதை என்னால மீற முடியாத தாய். ஒரு பச்சை புள்ள அழுகுது, அது தெரியல. ஒரு பொட்டச்சி கதற, அதுவும் பெருசு இல்ல. ஆனா அந்த ஊர்ல இருந்து ஒரு பணக்காரர் தோல துண்டப்பட்டு வந்து பேசினா அதை தான் நம்புவீங்க? என்ன செஞ்ச நம்புவேன்? என்ன செஞ்ச நீ புள்ளைய காப்பாத்துவேன்? என்ன யோசிக்கிறத பத்தி சந்தேகமா இருக்கு. மனசொன்னு மாறலையே, வேண்டாம். ஏதோ ஒரு பொண்ணு, அது அந்த ஊர் பொண்ணு சொன்னதுக்காக உணர்ச்சப்படாதீங்க. நம்ம தான் உணர்ச்சப்படாம சொந்த பொண்ணையே தாராளத்து வாக்குன்னு கொடுத்துட்டோமே, அந்த வாக்கு பெற முடியுமா? நம்ம பேர் என்னது, கௌரவம் என்னது, இந்த ஊர் என்னது? அந்த பொண்ணுக்கு என்னவோ ஆட்டம், சொந்த பொண்ணு எப்படியோ போட்டோம். இன்னும் பள்ளிக்கூடக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா ஊர் ஒன்னாயிரம். அந்த ஆள் எப்படியோ புத்திசாலித்தனமா நுழைஞ்சு தான் நினைச்சதை சாதிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆளை பத்தி தெரியும்ல உங்களுக்கு, ஆனாலும் ஒத்துக்கிட்டோம். ஏன்னா நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன். சாதி சண்டை, சம்பிரதாயம், வாக்கு, சாமி, கற்பூரம், ஆல் பிரிமிட்டிவ் கிராப். என்ன தம்பி, நீங்க கூட இதை புரிஞ்சு காட்டி தான் நான் பிழந்து போறேன்னு சொன்னேன். என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. என்ன விட்டுருங்க தம்பி, வேணாம்ப்பா, என்ன விட்டுருங்க. தியாகோ, அவசரப்பட்ட இந்த முடிவு எடுத்துறாரு. என்ன விட்டுருங்களா? ரெண்டு சண்டை ஜாதி பிரச்சனை நமக்கு வேண்டாம். கூட வந்துரு, அவங்க பேசிக்கிற கல்யாணம் வேண்டாம். ஊரு விட்டு போயிடலாம். இந்திரா, இங்க கூட வா.
வீட்டு நேத்து ஒரு மீன் பிடிச்ச பாரு சும்மா ஏன்னா அந்த புழுக்கு புழுக்குறேன் தோனிய தள்ளப்பா முதல்ல என்னது குழந்தை வேற கத்திக்கிட்டு இருக்க என்னங்க என்னங்க ஒரு பொம்பளை கூட குடும்பம் நடத்தி அவர்கிட்ட புள்ளைய வேற கொடுத்துட்டான் உங்க மகன் அவனை கல்யாணம் பண்ணி நீங்க எப்படி எனக்கு வாக்கு கொடுக்கலாம் தப்பு எங்க பேர்ல அவனுக்காக நான் உண்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மறந்துடு கல்யாணத்தை நிறுத்திடாத நான் மறந்துடலாம் இந்த குழந்தை எப்படி மறக்கும் ஆத்துல விழுந்து உயிரை மாச்சுக்கிட்டே ஆத்தா எப்படி மறக்கும் அவ போட்ட சாபத்து மீறி ஊரு ஒண்ணா சேராதையா அந்த பொம்பளைக்காக நான் ஒண்ணுதான் செய்ய முடியும் உம்மாவும் பெத்த பிள்ளைய நான் எங்க வீட்டு பிள்ளைய வளர்க்க போறேன் அப்போ அது ஊர் ஒண்ணா சேரட்டும் நில்லு சண்முகம் வாட இந்த குழந்தை எடுத்துக்க குழந்தை எடுத்துக்கிட்டான முறை தவறி பிறந்தாலும் அது எங்க வீட்டு குழந்தை எங்க சாதி குழந்தை நாங்க பாத்துக்கிறோம் நீ போலாம் பட்டணத்து சின்ன வக்கீலுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக தெரிய வேண்டாம் இப்பவும் நம் ஊரில் சேதுபதி ஐயா தன் மகள் கல்யாணத்தை நிறுத்திவிட்டதால் நீங்க தான் வசமா மாட்டிக்கிட்டீங்க அங்கே மேரி ஜூலி பெர்னாண்டஸ் தஸ் புசை மூட்டை கட்டி போட்டு விட்டு அடுத்த ரயிலில் இங்கே வரவும் இல்லாவிட்டால் படிச்ச வக்கீல் கிராமத்து பெண் கையால் உதைப்பட வேண்டி வரும் உங்கள் வரவை எதிர்பார்க்கும் உங்கள் வண்டு இந்திரா இப்ப நான் பேச போறது என் சொந்த பிரச்சனை இல்ல இந்த ஊரை சம்பந்தப்பட்டிருக்கு அதனாலதான் உங்களை கூட்டியிருக்கேன் நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்ட வந்த மந்திரி நேற்று நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார் நடக்க போற இடைத்தேர்தலில் இந்த தொகுதி சார்பா என்னை நிக்க சொல்லி கேட்டுக்கிட்டார் என்னை விட பெரியவங்க சுத்து வட்டாரத்தில் இருக்காங்க அவங்களெல்லாம் தள்ளிவிட்டு நான் நிக்கிறது சரியா படல எப்படியோ 18 வருஷம் ஒதுங்கியே இருந்துட்டோம் இப்போ இதனால ஒரு புது பிரச்சனை வர வேணாமே நினைக்கிறேன் அதனால இந்த தேர்தலில் நான் நிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் என்னங்கய்யா பேசுறீங்க கொசுவுக்கு பயந்துகிட்டு கோட்டை விட்டு போன பல இருக்கு நீங்க பேசுறது என்னையா பெரிய பிரச்சனை உங்களுக்கு பின்னாலும் நாங்க இருக்கோம் அவங்கள ஒரு கை பார்த்துடலாம் நடைமுறைக்கு சரிபட்டு வராது தயவு செஞ்சு நான் சொன்னது சரி வராது நம்ம என்ன கோழைங்களா கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை வேணாம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஏன் அவங்கள பார்த்து பயந்து சாகணும் இங்க பாருங்க ஐயா தேர்தல் நிக்கிறாரு என்ன வந்தாலும் நம்ம சமாளிக்கிறோம் சமாளிக்க
நீங்க இருக்கிறப்ப அவன் எப்படி எலெக்ஷன்ல நிப்பான்? அடேய் வெஞ்சன் எடுத்துட்டு வா. உங்களை அசிங்கப்படுத்தணும் தான் இப்படி செய்யறாங்க ஐயா. சாணி தட்டுற சோகத்துல எல்லாம் அவன் பேரை தான் அச்சடிச்சு வச்சிருக்காங்க ஐயா பேர் இல்ல. அந்த பிச்சைக்கார பைய ஊர்ல எங்கிட்டு பார்த்தாலும் கார் வேணும்னு ஒரே அல்லகோலப்படுதுங்கய்யா. நம்மளை பார்த்து செருப்பு கட்டி மண்டி போட்ட பயலுங்க இப்ப மேடையேறி நம்ம ஊர்ல நின்று பேச போறாங்களாமே. ஐயோ அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நாம ஆம்பளைங்கன்னு சொல்லிக்க வேண்டிய தேவையே இல்ல. சேலைய கட்டிட்டு தெரிய வேண்டியதா? பாய் முடுற பரதேசி பயல மனச ருசிச்சு சாப்பிடும் போதுதான் அரசியல் பேசுவாங்க. படிவ அவங்க கிடக்குறாங்க காரஞ்சத்த பயலுவ. தங்க உன் பொண்ணான கையில வந்து தண்ணி எடுத்து விடாதான். எதிரிய நினைக்கிறா போல இருக்கு. வெக்குது நமது சின்ன அகல் விளக்கே அகல் விளக்கே நடந்து முடிந்த 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஐனாவரம், மணப்பந்தல், நன்னிலம் ஆகிய 3 தொகுதிகளிலும் ஆளும் கட்சி வெற்றி பெற்றதை முன்னரே அறிவித்தோம். மற்ற 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் ஆளும் கட்சியும் திருவோணம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுயேட்சை வேட்பாளர் திரு மாறன் சேதுபதி தனது போட்டியாளரை விட ஏறத்தாழ 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இத்தொகுதிகளின் முடிவுகள் பொண்ணை கீழ்ஜாதி சாக்கடையில் தள்ளி சேர்த்தவன் ஜெயிக்க போறான், தலைவனாக போறான். என் பொண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் பொண்ணுடா உரைக்கல உனக்கு உக்காந்து தின்னுட்டு இருக்கேடா. பாதி சாப்பாடுல எங்கிட்டு போறீங்க? எங்க அனுப்புறீ அவங்களே? ஐயோ கோச்சிட்டு போற, நிறுத்துங்க. இதுவரை முடிவு தெரிந்துள்ள தொகுதிகளில் ஆளும் கட்சி பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. திருவோணம் தொகுதியில் திரு மாறன் சேதுபதி 20,732 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். சரி வாங்க ஐயா. இவன் சொல்றத கேட்காதீங்க.
எந்திரம்மா, எந்திரிச்சு வாங்கம்மா. ஆறு காலத்துக்குள்ள காரியத்தை முடிக்கணும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தலைக்கு தண்ணியை ஊத்திட்டு வாங்கம்மா. நம்ம ஐயாவுக்கு வேற யாருமா இருக்காங்க? காரியம் செய்ய கூட ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கலையே களம். நீதான் ஆம்பளையா நின்று எல்லாம் செஞ்சு ஐயாவுக்கு கொள்ளி வைக்கணும். முடியாதுமா, புரியுதா? என்னால முடியாதுமா. ஐயாவை குத்தி கொண்டுட்டாங்கன்னு என்ன நம்ப முடியலமா? இப்ப கூட பாருங்க, படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. எந்த நிமிஷமும் எந்திரிச்சு என்ன இந்திரான்னு கும்பிடுவாருன்னு தோணுதுமா? எப்படிமா அவர் மேல நான் நெருப்பு வைப்பேன்? எப்படிமா? பெத்து வளர்த்து ஆளாக்கினவர், அவருக்கு இந்த மரியாதை கூட நீ செய்ய வேண்டாமா?
காலேஜுக்கு போறது இல்லையாமே, படிப்புலாம் என்னாச்சு? அவ்வளவுதானா? என்ன முடிக்கிற? எல்லாம் நீ பார்த்து பைசல் பண்ண வேண்டிய பத்திரம் கணக்கு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட காட்டுற புதுசா? எல்லாம் நீயே பாத்துக்க, எனக்கு தெரியாது. மாராணி படிக்க மாட்டீங்க, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அப்ப என்ன செய்ய போறாப்ல? ஒண்ணு பண்ணுங்க, ஊர்ல புல்வெளியெல்லாம் பறந்து கிடக்கு, ஒரு பத்து பசுமாடு பத்து எருமாடு வாங்கி தரேன், மேய்ச்சிட்டுருங்க, அதான் சரி. ஏன் இப்படிலாம் பேசுற? உன் மனசுல ஈரமே இல்லையா? இதுல கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? அதை படிச்சுட்டு போடு. எனக்கு தெரியும், நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஏன் இன்னும் இங்க நிக்கிறேன்? ஏன் போயேன்? ஐயா போயிட்டு இப்படி எவ்வளவு நாளைக்கு நீங்க ஒரு மூலையில அது ஒரு மூலையில உட்காந்து எப்படி இருந்த வீடு இது? பதட்டத்துல கையெழுத்து போட்டு நாளை கேள்வி கேட்டா மனசுல இருக்க துக்கம் கொஞ்சம் குறையவில்லை. அதான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். ஆனா மூக்கு மேல எப்படி கோவம் வந்துச்சு பாத்தீங்களா? அப்படியே ஐயா பத்திரி பசுவா எருமையா? அவர் மகன் சண்முகம் இருவர் மீதும் போதிய ஆதாரமோ சாட்சியமோ இல்லாததால் அவர்களை விடுதலை செய்கிறேன். முதல் எதிரி ராஜமாணிக்கம் மட்டும் காவலில் வைக்கப்பட்டு மேற்கோட்டில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறேன். A1 is remanded to custody to take his trial in the sessions court. The charge against A2 and A3 are groundless and they are set at large. வீராஜன் இப்படி அடிக்கடி கொலை கொலை தெரியுதா? இந்த ஊரு முன்னேறாம இருக்கு. வேணையா முன்னேறவானயா? நாங்க பேர் இருந்து போறோம், பட்டத்து பக்கம் போய் சேருங்க. நான் என்ன பேசுறேன் புரியாம நீ பாடுக்கு ஏதோ எங்க சேதுபதியாவ குத்தி கொண்ட அதே இடத்துல 200-400 காரணத்துல வெட்டி போட்டா தான் எங்க ஆத்திரம் தீரும். இனிமே 60-50 தான் ரெண்டு ஊரை அடிச்சுட்டு சாகட்டும். நாங்க நிறுத்த போறது இல்ல. சித்தப்பா அவங்களை நிறுத்தாதீங்க, என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல சொல்லுங்க, எவ்வளவு ஆத்திரப்பட்டாலும் எத்தனை பேரை கொண்டு போட்டாலும் ஒரே ஒரு நிமிஷம் எங்க ஐயாவை என் கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்த சொல்லுங்க. இவங்கள அப்புறம் என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், நான் கேட்க மாட்டேன். 20 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம ஊரை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாரு எங்க ஐயா. அது 2 நிமிஷத்துல இப்படி கெடுத்துட்டு கையில அருவாலோட நிக்கிறோமே, இது நியாயமா? என்னமா சொல்றீங்க? ஐயாவுக்காக தானே போனோம், ஐயாவை பலி கொடுத்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியல. ஐயாவோட பொண்ணு கேக்குற, செய்யாதீங்க எனக்கா? வேண்டாம் செய்யாதீங்க. பயப்படாத புள்ள, வா இங்கதான் இருக்காக. ஒரு வாரமா உங்களை பாக்கணும்னு ஆத்தங்கரையிலயும் பஸ் ஸ்டாப்லயும் காத்து கிடக்கு, பாக்க பொறுக்க முடியல, அதான் கூட்டியாந்துட்டேன். ஏதோ பேசணும்னு சொன்னியே, பேசுமா? காலேஜ் போனோம், அட்மிஷன் ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். நீ இல்லாம நான் போக மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. துணி மாத்திட்டு வா, போலாம். யோசிக்காத இந்திரா. தாயி வெளியே வா, தாயி ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க என்னன்னு கேளு.
வாங்க தாயி, கிழக்கு பார்த்து நில்லுங்க. உங்ககிட்ட வாங்கியா தாயி? சித்திரை பிறந்து ஒரு வாரம் ஆயிருச்சு, ஊர்ல யாரும் நல்லேறு பூட்டல. நல்லேறு பூட்டணும், நானும் கிழமையும் நெருங்கிருச்சு. வாங்க தாயி, வந்து உங்க கையால விதை எடுத்து கொடுங்க. என்ன எதுக்கு? நான் எப்படி பரம்பரை பரம்பரையா நம்ம மச்சு விட்டு தலச்சம் புள்ள விதை எடுத்து கொடுத்து தானே நல்லேறு கட்டியிருக்கோம். என்ன சொல்றாங்க புரியலையே. ஐயா கையால விதை எடுத்து போட்டா மூணாம் நாள மழை கொட்டோ கொட்டு கொட்டும். அந்த லட்சுமி உன் கையில இருக்கனாலதான் ஊருக்காரங்க நாங்க வந்து கூப்பிடுறோம், வந்து நடத்தி கொடுத்தாயே. அப்படி வர முடியாதா? நீ வரம நான் காலேஜ் சேர மாட்டேன் தெரியும்ல. எங்க வீட்டு படியேறி வந்து யாரு என்ன கேட்டாலும் எங்க ஐயா இல்லன்னு சொன்னது இல்லம்மா. அந்த வழக்கத்தை நான் எப்படி மாத்த முடியும்? ஆனா நீ தானே ஆசைப்பட்ட காலேஜ்ல சேரணும் படிக்கணும்னு. பாத்துக்கலாம், நீ போ. என்ன இந்திரா, நீ நல்லா படிமா, போ. காலையில சீக்கிரம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நல்ல இருக்கட்ட போறோம். மயில காலம் மருத கால மணி கயிற்றுல சோடி சேர் வெளுத்த கால செவத்த கால இடம் வலமா சோடி சேர் வீட்டுக்கு வந்துதானே தாயி பழக்கம். ஐயோ, எனக்கு வயசு அனுபவம் ரெண்டுமே பத்தாதுங்களே. ஐயாவோட வாரிசு நீங்க, அவர் இடத்துல இருந்து சொன்னீங்க என்ன? அது நியாயமா தானே இருக்கும். ஊர் பஞ்சாயத்து கூட்டி அங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது. அதான் ஐயாவே இல்ல, பஞ்சாயத்து என்னமா? இல்லைங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. எங்க மாமாவே வருவாரு, அவர்கிட்ட கேட்டுக்கங்களேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல, போயிட்டு வாங்க, பஞ்சாயத்து கண்டிப்பா நடக்கும். போங்க போங்க. உள்ள போங்க. பஞ்சாயத்து கூடி இருக்குமா? மீன் குத்தைய பத்தி முடிவு எடுத்திருப்பாங்களா? பஞ்சாயத்து இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, நமக்கும் இந்த ஊர் பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை. எக்கோடோ கெட்டு எப்படியோ போகட்டும். என்ன கூட்டிட்டு போறீங்களா? நாம எதுக்குமா அங்க போகணும்? அதான் உன் மாமா மாதிரி பெரிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க பார்த்து நியாயத்தை சொல்லிக்குவாங்க. நாம போலாம், நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஐயோ என்ன அது, ஆளு காலு பேசிக்கிட்டு இருக்க பஞ்சாயத்து கூடி இருக்கோம். எங்க சொல்லுங்க ஐயா, சேதுபதி ஐயா சொல்லிட்டு போனது ஐயா? சேதுபதி சேதுபதி அதையா சொல்லிக்கிட்டு இருக்கா? அவரை பத்தி பார்த்தா வேற என்ன உங்க பேசுறது? என்ன அவரு நடக்க வேண்டிய சமாசாரம் இருக்கோ இல்ல? வேண்டாம், அதுக்கே இவ்வளவு நேரம் பேசுறாங்க வளவளான்னு. எங்க கோட்ல வந்து பாரு, இதுக்கு மேல பேசுவாங்க. இங்கிலீஷ் வளவளா. தீர்ப்பு சொல்ல போறாரு உங்க மாமா. என்னமோ திடீர்னு குத்தி எடுத்து மீன் பிடிக்கணுங்கறாக, பணம் கூரிய பிச்சுக்கிட்டு கொட்ட போவதாகும், கிளிக்கும். என்னங்க அது, நீங்களே இப்படி பேசுறா? அப்படியே என்னையா அது, நேத்து தான் அந்த ஊருக்கு போய் கலக செஞ்சு விட்டு வந்திருக்கீங்க, அதுக்கே வெட்டு குத்தி எப்ப நடக்குமோன்னு தெரியல. இப்ப வேண்டாத வம்பு நமக்கு தேவை. என்னது மாமா இப்படி பேசுறாங்க? நீ தானே சொன்ன உங்க மாமா திருப்பி சொல்லி கிழிச்சிருவாருன்னு, நீயே கேட்டுக்க. தியாகு நீ போய் கவனி,
நாம என்ன கஞ்சிக்கு நாதி இல்லாம கிடக்கும்? இப்ப மாறனூருக்காரங்க புள்ளுக்கு நாமையே மல்லுக்கு நிக்கணும். ஐயோ ஐயோ, வாய் மூட்டு நில்லு. என்னால முடியாது. அப்ப ஏன் எங்கதுல கத்துற? அங்க போய் சொல்லு. சித்தப்பா பாருங்க, இந்த பஞ்சாயத்து தலைமை எடுத்த கும்பிட்டு சொல்றேன், இந்த குத்தகை டெண்டர் ஏலம் இதெல்லாம் பெரிய எடுத்து பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். ஏழுபதி ஐயாவோட ஒரே வாரிசன இந்திராமா ஏதோ சொல்ல விரும்புறாங்க, சொல்லுங்க. மாமா சொல்றாப்ல, சொல்ல வேண்டிய இடத்துல நின்னு சொல்லுங்க தாயி. என்ன சித்தப்பா நீங்க சொல்லுங்க, பயப்படாதீங்க. இப்போ மாறனூர்காரங்க ஏலம் எடுக்கிறாங்கன்னா மாரஞ்சேரிக்காரங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? படிச்சவங்க இருக்காங்க, அவங்களே கேட்போம். எனக்கு தெரிஞ்ச இந்தியன் பீனல் கோட்ல மாரஞ்சேரி மீன் குத்திகை பத்தி எதுவும் இல்ல. நாம சட்டத்தை மீறி எதையும் செய்யலையே. முறையா எங்களாலையும் முடியும்னு ஒரு மனு டெண்டர் கொடுக்க போறோம், அதுக்கு போய் நாம ஏன் இவ்வளவு வாய்ப்பு? அங்க போய் உட்காரு. உனக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணும் தெரியாது. என்ன தெரியாது எனக்கு இந்த ஊரை பத்தி? ஆறு மாசம் வெயில் அடிக்குது, ஆறு வத்தி போகுது, கஷ்டப்படுறோம். நாலு மாசம் மழை பெய்யுது, வெள்ளம் அடிச்சிட்டு போகுது, தவிக்கிறோம். இந்த நிலைமையில வலிய வர வயத்து பொழப்ப நாம ஏன் விட்டு கொடுக்கணும்? என்னையாது சின்ன பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? மாறஞ்சேரிக்காரங்க நாம இந்த ஏலத்துக்கு மனு கொடுக்கத்தான் போறோம். கடவுள் புண்ணியத்துல பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. வாமா தியாகு. ஏ மண்டு வா போலாம். இருபது வருஷமா எங்க ஊர் ஆளுங்க தவிர அந்த ஏரியில ஒரு பாய் தைரியமா கால வச்சதுல உங்களுக்கு தெரியும். இப்ப எதை வச்சு திடீர்னு அந்த மாறஞ்சேரி ஆளுங்களுக்கு குத்த கொடுத்தீங்க? அது வந்து இந்த வருஷம் அவங்க கொடுத்த டெண்டர் தொகை நாம கொடுத்த விட குறைச்சலா இருந்துச்சா? அதான் அவங்க கேக்குறாங்கன்னு ஏன்டா என்கிட்ட சொல்லல? நடக்கிறது தெரியாம நம்ம ஊர்ல ஆறு ஆறரை மனு கொடுத்தது. நம்மள எதிர்க்கிறதுக்கு அந்த ஊர்ல எவன்டா இருக்கு? ஆம்பளை சேதுபதி பொண்ணு இந்திரான்னு அவங்க கொடுத்த டெண்டருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஓ, போட்டபுள்ள பல்ல அழிச்ச உடனே இந்த குத்தகை அவட்ட தூக்கி கொடுத்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் நியாயமா ரூல்ஸ் பிரகாரம் நடக்கட்டும். பொம்பளைங்க ராஜி நடக்கட்டும், நாங்களாம் வேடிக்கை பாக்குறோம். நாடு நல்லா இருக்கட்டும். அண்ணே, ஒரு மணிக்கு எழுதி கொடுத்துருமா? இல்ல இல்ல, ஏது போட தரீங்களா? சும்மா இருக்கு, அம்மாவை குழப்பாது. உனக்கு 20 வயசு இருக்குமா கண்ணே? நம்ம ஊர் பக்கமெல்லாம் பொம்பளைங்க உப்பு கண்டமும் மொச்சக்கட்டையும் போட்டு கார குழம்பு வைப்பாங்க. அது ஒண்ணு செய்ய தெரியுமாடா? சமைக்க கத்துக்க கண்ணே. நாளைக்கு புள்ள குட்டிங்கெல்லாம் பொங்கி போனோம்ல, அதை விட இந்த கிராமத்து தலைவி அரசியல் எல்லாம் பொம்பளை பிடி நல்லது இல்ல, அடிபட்டு செத்து போடுவேன். ஒரு நிமிஷம். ஏன் எங்க அப்பாவை கொண்டீங்க? என்னால மறக்க முடியல. உரம் பூச்சி மருந்து எல்லாம் வாங்குறது போதும்ல? நீங்க நல்லா இருக்கணும். பொம்பளை கிட்ட சுலுவா பணம் வாங்கிட்டு நினைச்சுக்காதீங்க, எல்லாம் கை மாத்த தான் குடுக்கறேன். ஒரு நாள் திருப்பி குடுக்கணும். என்ன தாயி, நமக்கு ஒரு பம்பு செட் போடணும். பணமா? பணமெல்லாம் இந்த பத்திரமா பைக்குள்ள வச்சிருக்கேன்ல. கரண்ட் கம்பி எடுக்கணும், அதான் எங்கிட்ட. எலக்ட்ரிசிட்டி போர்டு இபி, அதான் இபி. அவர் எங்கிட்ட இருக்காரு? ஐயோ தீரையா,
உங்க சர்வே நம்பர், இடம், நிலம் இதெல்லாம் விவரமா எனக்கு எழுதி கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு எழுதி போட்டு உங்களுக்கு வாங்கி தந்துறேன். சரியா? வேற ஒண்ணும் இல்லைங்களே? கும்பிடுங்க, எனக்கு ஒரு குறை இருக்குதுங்க, அதை கேட்டு அம்மா தானுங்க பைசல் பண்ணு. சொல்லுங்க வக்கீல் சார். ஒண்ணும் இல்லைங்க, என் வக்கீல் வேலாம் அப்படியே போட்டு போட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேனுங்க. இங்க வந்தா என் முறப்பணும் இல்லைங்க, அதான் அந்த நட்டையா கொக்கு மாதிரி இருக்குமே, அதையும் கூட ஊருக்கு வர மாட்டேன் நலம் பிடிக்குதுங்க. அத தலையில நல்லா குட்டி குட்டி காதலாம் திருக்கி அம்மா தானுங்க அனுப்பி வைக்கணும். என்ன முறைக்கிறீங்க? ஊர்காரன் கேட்டது கூட செய்யலன்னா அப்புறம் நீங்க பெரிய மச்சி ஊட்டி சின்னம்மா. போய் குட்டி அனுப்புங்க. கொஞ்சம் இருங்க, இப்ப வந்துடுறேன். அட வாடி எங்க கிழங்க, எங்க காப்பத்த முக்கா தொட்டு வாடி. அட வாடி இந்தாங்க உங்க குட்டி, கூட்டு போங்க, தாராளமா கூட்டு போங்க. அதான் என்ன பொருத்தம், என்ன பொருத்தம்? இந்த பாட்டி வேணாம், வயசு பத்தாது. இந்த பாட்டியை கூட பயப்படாதீங்களா? போங்க. பதினெட்டு வருஷமா அந்த வாய்க்கா வழியாத்தான் போய் மீன் பிடிக்கிறோம், டவுனுக்கு போய் வியாபாரம் செய்யறோம், இப்ப திடீர்னு இப்படி இந்த வழி அடிச்சீங்கன்னா எப்படிங்க? அப்படித்தானே செய்வோம். வாய மூட்டு போங்கடா. இந்த வழி விட முடியாது சொல்ற விலங்களா? உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போனோம், முதல்ல வழியை விடுங்க, அப்புறம் பேசி சச்சரவை எல்லாம் தீர்த்துக்கலாம். எங்க ஊர்காரங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின வாய்க்காலு, வெளியூர்காரங்களா வழி விட மாட்டான். போ. 50 வருஷத்துக்கு முன்னால ரெண்டு ஊரும் ஒன்னா இருந்தப்ப வெட்டின காவா இது. இதுல உங்களுக்கு இருக்கிற பாத்தியம் எங்களுக்கு இருக்கு. சொந்தம் பந்தெல்லாம் அத்து போச்சு போய், உங்க வழி வேற எங்க வழி வேற, திரும்பி போ. பொம்பளை பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்கா, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தணும்னு பாத்துட்டு இருக்கோம், அது உன் கண்ணுக்கு தெரியல? கீழ் ஜாதி குழந்தை, பிறந்தானா செத்தானா? வாய பொத்து, நாங்க அழியும், நீ யாரையா வழிய மறக்க? இந்த ஆத்த நாங்க சோறு போடுற தெய்வமா மதிக்கிறோம், வானத்துல பெய்யும் மழையும் இந்த ஆத்தையை நம்பிதான் எங்க பொழப்பே இருக்கு. நாங்க இந்த ஆத்த கடந்து போக யாரோட அனுமதியும் எங்களுக்கு தேவையில்லை. அண்ணா தோணி எடுங்க, எடுங்க பொம்பளைங்க, நாங்க ஆத்த கடந்து போறோம், உங்களால ஆனது செஞ்சுக்கங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போயிருங்க, தோணி நிறுத்தாதீங்க. Hey!
அவசரப்பட்டு போச்சுன்னா நமக்கெல்லாம் எங்கேயா போச்சு புத்தி? அந்த ஊர் ஆளுங்க என்ன செய்வாங்க தெரிஞ்சு ஏன் எதுக்குறீங்க? அப்பவே சொன்னேன், இருக்கிற இடத்துல இருங்க, கடந்து துள்ளாதீங்கன்னு. இல்லைன்னா இங்க ரத்தம் கொட்டுன்னு கேட்டீங்களா? சின்ன பொண்ணை தூண்டி விட்டு பெரிய ஜாதிக்காரங்களை எழுத்தீங்க. இந்த அதிக பிரசங்க தோணியெல்லாம் எரிச்சு ஒருவேளை கஞ்சி கூட நதி இல்லாம ஆக்கிவிட்டா? அது தோணி அதியா, அந்த புள்ள அப்பா வாங்கி கொடுத்தானே, அதை மறந்து விட்டு சின்ன புள்ள போய்ச்சிட்டீங்களே. இன்னைக்கு தோணி போனா போகுதுன்னு சொல்றீங்க, ஆளே போயிருந்தா என் மகன் உசுரே போயிருந்தா யாரு பதில் சொல்லுவாங்க? இந்த சின்ன புள்ள பதில் சொல்லிருமா? பாத்தீங்களா, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே புடவ முந்தானில மூக்க தொடச்சுக்கிட்டு கண்ண கசக்கிற பொம்பள, இதை நம்பி ஊரே அவ பின்னாடி போன என்னே ஆகும். என்ன மன்னிச்சிருங்க, என் மேலதான் தப்பு, நான் இப்படி அவசரப்பட்டு இருக்க கூடாது. தாயி, ஐயா ஒரு பொண்ணு, நீங்க நீங்க போய் இப்படி என்கிட்ட. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், தோணி வழி மறைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டவொன்னு ஊரே அங்க ஓடி இருக்கு, அப்ப நீங்க மட்டும் எங்கே நின்னுட்டீங்க? உங்களுக்கு அவ்வளவு அசாதி தெரியுமா? இல்ல அடிதடி நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும்? கலவரம் நடந்திருக்கு, ஊருக்காரங்களா செத்துட்டு இருந்தாங்க, நீ பொட்ட புள்ள மாதிரி ஓடி ஒழிச்சிட்டு எந்த புத்தகம் பேச வந்த? பொட்டச்சி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணையா? தலைமையில தூக்கி வச்சு ஆட நாங்க ஒண்ணும் டவுன் காரணங்கள மனசனங்க. ஒரு பொம்பளை தைரியமா போய் அங்க பேசிட்டு வந்திருக்கா, நீ கோழ மாதிரி ஓடி ஒழிஞ்சிட்டு பொம்பளை தாத்தி பேசுறியா? உனக்குலாம் இதுக்கே மீசையும் வேஷ்டியும், போய் சிலையை கட்டிக்க. என்னடா மரியாதை இல்லாம பேசுற, கால கையை ஒடிச்சிருவேன் சார். ஏய் குடிங்க, நேத்து பிறந்த போய மரியாதை இல்லாம பேசிட்டு போறான், என்னையா பேசுறேன் பாத்துன்னு சும்மா இருக்கீங்க? இந்திரா, என்ன மாதிரி இங்க வந்து படுத்துக்கிட்டு? ஐயா இருந்த இடத்துல என்ன வச்சா என்னால எப்படிமா முடியும்? ஐயா வாங்கி கொடுத்த தோணி எல்லாம் இன்னைக்கு சுக்கு நூறா போச்சு, அடிச்சு எரிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அந்த தோணில தானே அவங்களோட பொழப்பே இருக்கு. எல்லாம் போயிருச்சு, எல்லாம் போச்சு. என்னம்மா இது? இல்லம்மா, நான் அவசரப்பட்டு தாண்டி போறதுனால தானம்மா இதெல்லாம் ஆச்சு, எல்லாம் என்னால தானேம்மா. இப்ப நீ எந்திரிச்சு என் கூட வா, வா. வாங்கம்மா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வாங்கம்மா. ரெண்டு உசுர காப்பாத்துற கையு, நீங்க நல்லா இருக்கா? அந்த பிள்ளைய கொண்டா கொண்டு வாமா. ஆஸ்பத்திரியில சண்டை போட்டு அழுகிட்டு வந்தாமா அந்த பச்சை மண்ணை? நீதான் தாய் தூக்கணும். எனக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதுமா, ஏமா எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது உயிரை காப்பாத்திருக்கு இல்லையா, அப்படிதான் இருக்கும். அப்ப நான் செஞ்சது தப்பு இல்லையா? இல்லடா, உங்க அப்பா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்கு பணத்தை தோணு தேவையில்லை தாயி, உன் பொண்ணு தைரியத்தை கொஞ்சம் கொடுக்க சொல்லு, அதுவும் பொழைச்சுக்கும், இந்த ஊரும் பொழைச்சுக்கும். எவ்வள குஞ்சுத வரக்கூடாது. என்ன திரும்பி கொண்டு போய் வீட்டுல விட்டுரு, போயிடலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, போயிடலாம். என்ன வார்த்தை? நீ கிட்ட வர வேணாம், கட்டி பிடிக்க வேணாம், முத்தம் கூட கொடுக்க வேணாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே திரும்பி போயிடலாம். ஏய் எங்க போற? குறுக்கு வழியா நான் நடந்தே போய்க்கிறேன். ஆறு மணி நேரம் நடக்கணும், மரியாதை சொல்லிட்டு பைக்ல போயிடலாம். ஒரு வார்த்தை இல்ல இருக்கு. ஏய்
என்ன வார்த்தைன்னு தெரியல. ஓஹோ, நீ சரியா மறமண்ட மக்கு. யாரு மக்கு? ஓ மூஞ்சி பத்தி சொல்ல மாட்டேன். ஏய், மெட்ராஸ்ல போய் கேட்டு பாரு, வயசு பொண்ணுங்கலாம் கியூல நிக்கறாங்க. என் மூஞ்சி காத்தவங்க மேல படாதானு தெரியுமா? ஆமா, பெரிய மன்மதன் நினைப்பு. மூஞ்சி பாரு, குண்டு பூசணிக்கா, வெள்ள பூசணிக்கா. நாம மட்டும் எப்படியா? கன்னடியே பார்த்து இல்ல. சரியான ஒட்டக்கச்சுவீங்க. ஒரு பையன் கிட்ட வரமாட்டான். ஏதோ ஒண்ணும் தெரியாத வயசுல நான் வந்து ஏமாந்துட்டேன். வான்கோழி மூஞ்சி, வான்கோழி மூஞ்சி. தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன? பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன? தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? சுடச்சுடன் அணைந்ததென்ன
மழை வர பூமி மறுப்பதென்ன, தொட தொட மலர்ந்ததென்ன, பூவே தொட்டவனையே மறந்ததென்ன. வக்கீல் படவா, எங்களுக்கு தெரியாம கடத்திட்டு போயிட்டேன். ஏபிக்கு ஒண்ணு ரெண்டு மூணு கடத்தல் பேச கம்பி என்ன கிடைக்கப்பா செருப்பு கட்டுற அருக விட்டவன். அந்த ஊருக்குள்ள செருப்பு போட்டு போலாமா? தீபிடி கூட இன்னாங்க பயப்படுறாங்க. அது சரி, நம்ம ஊருக்கு வந்து பெரிய சாதி கோலத்துல இறங்கினப்ப வரலையே இந்த பயம். சாதி வித்தியாசம் கிடையாதா நீ ரெண்டு ஊருக்கும் கேட்டியா? அப்படி சொல்லிபிட்டு தள்ளி தள்ளி நடந்த நம்ம ஊர் பழுதுதான், சின்னச்சாமி மேலத்து ராமசாமி விரவர போராட்டத்துல அந்த புள்ளிய கைப்பிடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறாங்க. இல்ல அவசரப்படாத, பதினஞ்சு நிமிஷம் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல.
அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாட? அந்த ஒரு புள்ள மேல கை வச்சீங்களா? பதில் சொல்லுண்ணா, பாட பாக்க இல்லன்னா அவங்க போயிடுவாங்கல்ல. ஆமா ஆமாவா? அறிவட்டா நாய்ங்களா, நாய்ங்களா பக்கம் வேணாடா உங்களுக்கு. போயும் போயும் அந்த ஒரு பொண்ணாடா கிடைச்சது, வேற பொண்ணுங்களே கிடைக்கல உங்களுக்கு. என் கண்ணிலே படக்கூடாது, ஓடி போயிடுங்கடா. அபராதம் கட்டாம ஊருக்குள்ள வராதிக்க, கேடு கட்ட பல்லுங்களா. ஐயா தெரியாதனமா. சரி சரி. இல்ல தலைக்கு 5 ரூபாய் அபராதம் கட்டிட்டு கோயில போய் மன்னிப்பு கேட்டு போங்கடா, போங்க போங்கடா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? என்னங்க என்ன தம்பி? இந்தாங்க 20 ரூபாய் தலைக்கு 5 தானே சொன்னீங்க? ஐயா அபராதம் உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு. இல்ல எங்க ஊர் வயசு பசங்க ஒரு 4 பேர் உங்க ஊர் பொண்ணை கைப்பிடிச்சு வைக்கலாம் இருக்காங்க, அதுக்கு முன்பணமா இந்த 20 ரூபாய் வச்சுக்கோங்க. கணக்குல சரிதானே? அப்படி போடு தம்பி. யார பாத்து என்ன? சேதுபதி இடத்துல அவர் பொண்ணு வந்தாச்சு, இனிமே சண்டை நடக்காதுன்னு நினைச்சோம். ஏன் இப்படி ஜாதி சண்டை முன்ன விட அதிகமா நடக்குது? இவ்வளவு காலம் படிப்பறிவு இல்லாதவங்க வெட்டிக்கிட்டு செத்தாங்க, நீங்க படிச்சவங்க ஏன் அதையே செய்யறீங்க? ஐயா இல்லீங்க ஐயா, அப்படி இல்ல, நாங்க எதுவும் செய்யலீங்க. செய்யறோம் ஐயா, நாங்க கைய கட்டிக்கிட்டு சமாதானமா இருக்கல. உண்மைதான், எங்களுக்கு முன்னால நடந்தாப்ல வாயை பொத்திக்கிட்டு பெரிய சாதிக்காரவங்களுக்கு சலாம் போற வரையில ஊர்ல சாதி பிரச்சனைங்கிறதே வராதுங்க. கொஞ்சம் படிச்சு விட்டா வளர்ந்து முன்னேறி விட்டா உடனே சாதியை கொண்டாந்து அடிச்சு போட்டுருவாங்க. குடிக்கிற தண்ணியில வித்தியாசம் ஐயா, அவங்க கிடத்துல நாம தண்ணி எடுத்தா எடுத்து கையை வெட்டி போட மாட்டாங்க. சாமி கூட அவங்க சாமி, நாங்க எட்டு நின்றுதான் கை தூக்கிக்கும் பண்ணும். எந்த நூற்றாண்டுல இருக்கோம் நாம? இந்திரா அரசாங்கம் 69% ஒதுக்கலாம், எல்லாம் படிச்சிருவாங்கன்னு கோட்டையும் கட்டலாம். ஆனா நம்ம கிராமங்கள்லாம் அப்படிதான் இருக்குது ஐயா, இவ்வளவு வருஷத்துல எதுவும் மாறல. ஆனா எங்க பொறுமை அறியாம ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எங்களை விட்டு போயிட்டு இருக்கு. இல்ல இப்ப எல்லாம் நடக்க கூடாது, நாங்களும் அந்த கால மாதிரி கைய வாய பொத்திட்டு சும்மா இருக்கணும்னா சொல்லுங்க, இருந்துடுறோம். என்னமா இது ஐயா? இளைய ரத்தம் ஏதோ தெரியாம பேசிடுச்சு, மன்னிச்சிருங்க. நான் உள்ளது தானே சொல்றேன், தப்பா எதையும் சொல்லலையே. வயிறு பத்திக்கிட்டு வருது, சுத்தி நடக்கிறத பார்த்தா. ஏமா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? நீங்க இங்க சாதி இல்லைங்கய்யா, உங்களுக்கு புரியாது இங்க கோபம். இல்ல உங்க கஷ்டத்தை பார்த்து எனக்கு சிரிப்பா இல்ல. சேதுபதிக்கு ஒரு நல்ல வாரிசு உருவாயிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர்கிட்ட இல்லாத வேகமும் துடிப்பும் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. வர்ற தேர்தல்ல இந்த தொகுதியில நீயே நிக்க கூடாது? தேர்தல்ல ஜெயிச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது இனிமே ஓம் பொறுப்பு. இல்லங்கய்யா எனக்கு அது வேண்டாம், நீங்க அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனையை. இதுதான் உங்க ஜாதிக்காரங்க செய்யற தப்பு, வாய்ப்பு வரும்போது யோசிக்கிறது, அப்புறம் கஷ்டம் வர்ற போது கத்தி வருத்தப்பட்டு என்ன லாபம்? சிஎம் உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ண போறேன். என்ன நிக்கிறீங்க ஊர்ல போய் எல்லாத்தையும் சொல்லுங்க, இந்திரா தேர்தல நிக்க போகுதுன்னு. நான் இதுக்கு ஒத்துக்குவேன்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை? நீ மாட்டேன்னு சொன்னா நான் விட்டுருவேன்னு உனக்கு என்ன நம்பிக்கை? ஹா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 ஹ
இந்திரா, அம்மாடி, அம்மா, அம்மாடி. சிதப்பா, என்னாச்சு? நீ இங்கே இரு, உள்ள போக வேணாம். இந்திரா எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? அது கொண்டு ஆகல, ஆனா நீ உள்ள போக வேணாம். என்ன சொல்றீங்க? சொன்னா புரியல, அது உன்னை பார்க்க பயப்படுது. ஆம்பளைங்களை கண்டாலே அதுக்கு உடம்பு நடக்குது. ஏய், நீ போகாத. எங்க போன? நாமைக்கு நடுவுல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டீங்களா? எனக்கு தெரியல, நான் என்ன செய்வேன். இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ஆப்பிள, எனக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு புரியாது. ஏமா இப்படி என் உடம்பெல்லாம் எரியுதுமா? நான் செத்து போறேன், எனக்கு வேண்டாம். இந்திரா அவங்க எதிர்பார்த்ததே இதுதான். உன்னை எதிரி எல்லாம ஒரு பொம்பளைய தோக்கடிக்கணும். நீ உடஞ்சு போகாத, அவங்களை ஜெயிக்க விடாத. அவங்க ஜெயிக்கட்டும், நான் வெறும் பொண்ணு தானே. நான் பொண்ணு பிறந்ததுனால தானே இப்படி. இந்தா இந்திரடி, வெளியில வா வா. பொம்பளைய பத்தி எனக்கு தெரியாதா? நீ வெறும் பொண்ணு இல்ல, சேதுபதி வாரிசு. அவர் இடத்துல என் பொண்ணு தோத்து ஒழியக்கூடாது. வா, அங்க ரெண்டு ஊரும் அடிச்சுட்டு பத்தி தெரியுது. நீ என்னடி பேசுற? இல்லடி, எல்லாத்தையும் தொடச்சு போட்டு வாடி, ஊருக்கு போலாம். வாடி, உனக்கு ஒண்ணு ஆகலதா சத்தி? வா. இல்லங்க, எங்க போறீங்க? எங்க வேணா போற, கை ஒடுங்க தம்பி. அந்த ஊருக்கு போய் ஒருத்த கூட நம்ம பக்கம் வரக்கூடாது. அம்மா வேற கை வச்சு ஒருத்தரு கூட கையில சொல்றீங்க. வேண்டாம் இல்லங்க. கையில அருவாளோட வெறி பிடிச்சாப்புல பேசுறாங்க. அவங்களை தடுத்து நிறுத்த முடியல தாயி. நீங்களா போக வேண்டாம் பசுமதி. வீரசாமி, நம்ம ஊர்ல எப்படி இதுக்குள்ள யார் காரணம் தியாகு? நானா? எல்லாம் அந்த பாழாப்பங்க ஜாதி வரிதம் ஆரம்பிச்சா இவங்களும் நிறுத்த மாட்டாங்க, அந்த ஊருக்காரங்களும் நிறுத்த மாட்டாங்க. அடிச்சு ரத்தம் கூட்டி இருந்து போனாலும் நிக்காது. நான் போறேன் தியாகு, அந்த ஊருக்கு போய் பாக்குறேன். என்ன கூட்டிட்டு போ. தியாகு, நீங்க யாரும் வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ அந்த காட்டு நடுவில் நான் உன்ன தனியா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா சண்டைக்கு போறோம் நினைச்சுக்குவாங்க. எனக்கு இந்த குழந்தை போதும் துணைக்கு. எதுக்கு உங்ககிட்ட யாராவது வந்தானா? இல்ல தியாகு, எனக்கு எதுவும் ஆகாது. என்ன
சண்முகம் அந்த நாகலை எடுத்து போடுப்பா. அம்மா கம்மாயில கரை உடறப்பல இருக்கான், நான் போறேன். மரியாதை கிட்ட நாய பொம்பளை புள்ள வந்திருக்கு, நாகலை எடுத்து போடுறா. அறிவு கிடத்த உக்கார். என்ன வேணும்? ரெண்டு ஊர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க தான் எப்படியாவது தலையிட்டு நிறுத்தணும். முடியாது. ஏந்திரிச்சு போ. வடிவே, இந்த நாகலை எடுத்து உள்ள போடு. இருங்க, நான் இன்னும் முடிக்கல. இந்த கலவரத்தை தூண்டி விட்டதே நீங்க. இதுக்கு ஒரு முடிவு காணாம நான் இங்கிருந்து நகர்றதா இல்ல. உங்க ஊருக்காரங்க தான் அருவாளோட அலையறாங்க, அவங்கள நிறுத்தாம இங்க வந்தேன். நீங்க ஆரம்பிச்ச வரி அது இப்ப நிறுத்துற நிலைமையில இல்ல. கெஞ்சி பாத்துட்டு என்னால முடியல. எங்க சாதி ஆளுங்களை என்னால தடுத்து நிறுத்த முடியும் கேப்பாங்க, ஆனா அப்படி செய்ய மாட்டேன். பீ சாதி முட்டாளங்க கொஞ்சம் சாப்பிட்டுமே, என்ன குறைஞ்சு போச்சுப்ப. உங்களுக்கு பிடிக்காது எங்க ஜாதியா இல்ல எங்க குடும்பமா? எனக்கு புரியல. எங்க அப்பா தேரில் நின்னப்போ ஒரு கலகத்தை உண்டாக்குனீங்க, எங்க அப்பாவே இறந்து போனாரு. இப்ப நான் தேரில் நிக்கணும்னு உடனே இன்னொரு கலகத்தை உண்டாக்குறீங்க. இது சாதி பிரச்சனையா இல்ல அரசியலா? கழுதா ரெண்டும் தான். நீ சாதி இல்லாத அரசியலும் கிடையாது, அரசியல் இல்லாத சாதி சண்டையும் கிடையாது. ஒரு மேல் ஜாதி பணக்காரனுக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்கி சாதி பேர்ல அப்பாவிங்களை சாக விடுறீங்க. என்ன மாதிரி மனுஷன் நீ? மேல் ஜாதி மனுஷன். இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? நிறுத்த மாட்டேன். மனுசாஸ்திரம் தெரியுமா உனக்கு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க, இந்த பொம்பளையும் 4ஆம் ஜாதிக்காரனையும் அடிமை நடத்துறது தப்பு இல்லைன்னு. அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். விளங்குற மாதிரி சொல்றோம், இந்த சாதிங்கிறது ரத்தத்திலே ஊறி போச்சு, நீ அது மாறாது. எங்க தலைமுறையில சாதி செத்து போகும் பாருங்களேன். எழுதி வச்சுக்க. எவ்வளவு படிச்சாலும் இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் சாதி ஒழியாது. இந்த ரெண்டு சாதியும் ஒன்ன சேர்க்க முடியாது. நீயோ நானோ இல்ல எந்த மனுஷன் நினைச்சாலும் இந்த சண்டையை நிறுத்த முடியாது. ஐயோ கடவுளே, கையெடுத்து கேட்டுக்கிறேன், இதை நிறுத்துங்க. போ, போய் வேடிக்கை பாரு உங்க ஊர்ல. இப்ப வண்டி எடுத்து சீக்கிரம் போ. ரெண்டு வீடு நம்ம கிட்ட தகாதபடி நடந்துகிட்ட, ரெண்டு வீடு சாம்பல் ஆக்கிட்டேன். என்னப்பா மறுபடிச்சது? நான் செத்தா பரவாயில்ல, அவங்க ஆளுங்க 4 பேர் ஒளிஞ்சாங்கல்ல. நீங்களே இப்படி பேசினா எப்படி? ஆமா, சாதிக்காக தான் செஞ்சேன், இனிமே அப்படித்தான். ரெண்டு ஒண்ணு சேராது. ஒண்ணு நாம சாகணும், இல்ல அவங்க சாகணும். அப்படித்தான். வாய மூடுறா, ரத்தம் கூட்டிட்டு இருக்கலாம், பேச்சு கேட்டு இருக்கீங்களே, தூக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். ஜாதி ஆன் ஜாதி. என்ன கூட்டிட்டு போயிடு, நான் போயிடுறேன். என்னால முடியல. என்ன முடியல? ரெண்டு ஜாதி இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறத விட கண் காணாம எங்கயாவது போயிடுறேன். இங்க ஒண்ணு நம்பி எல்லாரும் இருக்காங்க, நம்மள மாதிரி படிச்சவங்க தான் உங்களை மாத்தி முன்னுக்கு கொண்டு வர முடியும். இல்ல, இவங்களுக்கு நான் தேவையில்லை, அவங்க இஷ்டப்படி போகட்டும். இப்படி பாதி தூரம் கூட்டு வந்து திடீர்னு விட்டா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் தேவை. அரசியல்வாதி இல்லையே, சாதாரண மனுஷி. என்னால இங்க எதையும் மாத்த முடியாது, நான் போறேன். உன்னால என்ன இங்க கூட்டு போக முடியுமா? முடியாதா? மழை கொட்டுது, கோயில் வர போகுது, ரெண்டு ஊரும் அடிச்சுட்டு சாக போறாங்க. என்கிட்ட சொல்லாத, நாளை காலைல ரயில்ல போயிடலாம், எனக்கு வேண்டாம். நீ பிறந்த மண்ணு அழிஞ்சு போன பரவாயில்லையா? எனக்கு இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லை, நான் போறேன்.
நீ உதவி செய்ய வர்றேன்னு எப்படியா தெரியும்? பெரிய பிடிச்சவங்களா? Thank you.
அடிப்பட்டு வந்திருக்கு, பொம்பளைங்களை தவிக்கிறாங்க, இப்ப போய் ஜாதிங்கிறங்களே. எங்க ஊர் பிள்ளையையும் பொம்பளையையும் கஷ்டப்படுத்துறாங்களே, அதை எப்படி மறக்க முடியும்? இவங்க பாட்டு பாரம்பரிய செஞ்ச தப்புக்கு இந்த குழந்தைங்க என்ன செய்ய முடியும்? மேல் சாதியில பிறந்துச்சுல, அந்த பாவத்துக்காவது பலன் அனுபவிச்சே தீரணும். நாங்க அனுபவிக்கல. இந்திரா வழிவிட சொல்லு. இந்திரா அதெல்லாம் முடியாது, திரும்பி போக சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பால உடஞ்ச அந்த பக்கம் வேற வழி இல்ல. வெறும் 24 மணி நேரம் தான் நம்ம பள்ளிக்கூடத்துல தங்கிக்கிட்டோம். வெள்ளம் அடைஞ்சது அவங்க தானா போயிட போறாங்க. அந்த ஊர்காரங்களுக்கு இங்க இடம் கிடையாது, போக வேண்டாம். இந்திரா என்ன கேட்டு சும்மா இருக்க, அவங்களை வழிவிட சொல்லு. வழிவிட போறீங்களா இல்லையா? இல்ல, எங்களால முடியாது. எங்க எல்லாரும் மனசுலயும் இன்னைக்கு ஜாதி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லங்க, எந்த ஜாதி வித்தியாசத்தால நாங்க இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டோமோ அதே ஜாதி தான் இப்ப எங்க கண்ணை மறைக்குது. எங்க கை கொஞ்சம் ஒசந்த உடனே கஷ்டப்படணும் போட்டு மிதிக்கணுங்கிற மனப்பாவம். இது ஜாதி வித்தியாசம் இல்ல, மனுஷத்தன்மை பஞ்சம் தான். இவ்வளவு பேர் உயிரோட நமக்கு ஜாதி தான் முக்கியமா போச்சா? நாமெல்லாம் மனுஷங்க தான். நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கோம், ஒரு மனுஷன் கூட மிச்சம் இல்லையா சொல்லுங்க? ஒருத்தர் கூட மிச்சம் இல்லையா? நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு, தினம் கூடி போச்சு, தேசம் எங்கள் மூச்சு, நாளை